நம்ம சேனலில் நிறைய சகோதரிகள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து மனக்குறைகளும் துன்பங்களும் நிறைய ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு தான் அவங்க வந்து பதிவிட்ருக்காங்க ஆகைய பார்த்திங்கன்னா ஒரு பத்து மெசேஜ் வருது அப்படின்னா அதில் வந்து ஒம்பது எட்டு மெசேஜில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ஒரு பிரச்சனைகள் இருக்குது அந்த பிரச்சனைக்குள்ளேருந்து வெளியே வரணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட மிகப்பெரிய போராட்டமாக இருக்குது அப்போ இந்த பிரச்சனைகள் வந்து எப்படி வந்து வெளியே வரணும் என்ன வேணா வேண்டுதல் வைக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த பதிவோட ஒரு நோக்கம் இதை முழுமையாக கேளுங்கள் நிச்சயமாக உங்களோட வாழ்க்கையில் உங்களுக்கு வரும் துன்பங்களை எல்லாம் எப்படி அழகாக நீங்கள் கையாண்டு அதை தூக்கி வெளியே போடுறீங்க அப்படிங்கிறது நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் எல்லாத்துக்குமே வந்து வாழ்க்கையில் துன்பங்களும் கஷ்டங்களும் வேதனைகளும் இருந்துகிட்டு தான் இருக்குது ஆனால் அதெல்லாம் எப்படி வந்து அங்கே வந்து கலைந்தறியப்படுது அதுக்கெல்லாம் வந்து எப்படி மாசாணித்தாய் உறுதுணையாக இருக்காங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் வழிபாட்டு மூலமாகவும் உங்களுடைய நம்பிக்கை மூலமாகவும் தான் அதை கட்டமைக்கணும் பொதுவாக பார்த்திங்கன்னா உங்களோட எதிரிகளாக நீங்கள் நினைக்கிற உங்கள் வாழக்கூடிய இடத்துல யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கெல்லாம் உங்கள் உங்களை வந்து காயப்படுத்திகிட்டே இருக்காங்க அவங்களோட நோக்கம் என்ன அப்படின்னா உங்களை எப்படியாவதும் மனசை ஒருங்கிணைக்கணும் உங்களை முடக்கி போடணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட நோக்கத்துக்கான ஒரு ஆளாக கண்டிப்பாக நீங்கள் மாறுவீங்க அதுதான் இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு அதுதான் நீங்கள் வந்து நிறைய துன்பங்களும் வாழ்க்கையில் பிரச்சனைகளுமா நாங்கள் இருக்கோம் அப்படிங்கிறதுக்கான அந்த பதிவும் ஆதாரமாக இருக்குது அப்போ எதிரிகளோட மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு நீங்கள் வந்து உடனடியாக பதில் கொடுக்கக்கூடிய ஒரு ஆளாக மாறுறீங்க அவங்களுக்கு சாதகமான ஒரு நிலையும் நீங்கள் எடுத்துடுறீங்க எப்படி அப்படின்னா ஒரு சின்ன பிரச்சனை வருது குடும்பத்துக்குள்ளே அவங்களே ஏற்படுத்துகிறாங்க அப்படின்னா அந்த பிரச்சனையை மழையளவு உருவாக்கி அதுக்குள்ளே போய் நீங்கள் உடனடியாக உள்ளே விழுந்துடுறீங்க நம்மளோட வாழ்க்கையை வந்து வீணாக போச்சு நம்ம வந்து நிறையா பிரச்சனைகளை மாட்டிட்டோம் நம்மளை கொடுமைப்படுத்துகிறாங்க நம்மளை யாருமே மதிக்க மாட்டேங்கிறாங்க நம்மளை பேச்ச யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க நம்மள்ட்ட வந்து அன்பாக நடக்கக்கூடிய ஒரு மனிதர்களுமே இந்த உலகத்தில் கிடையாது அப்படின்னு நீங்களா நீங்கள் உங்களுக்குள்ளே வந்து ஒரு வளையத்தை உருவாக்கிறீங்க அந்த வட்டத்துக்குள்ளேயே நீங்கள் வாழ தொடங்கிடுறீங்க அதை ஆழமாக நம்ப ஆரம்பிக்கிறீங்க ஒரு விஷயத்தை தொடர்ந்து நீங்கள் நம்ப ஆரம்பிக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் அந்த நம்பிக்கை வந்து அதை நூறு மடங்காக மாத்திட்டே இருக்கும் இன்றைக்கி பத்தாக இருக்கிறது நாளைக்கு இருபதாக மாறும் நாளைக்கு இருபதாக இருந்தது அடுத்த நாள் முப்பதாக மாறும் இப்படி நம்மளோட நம்பிக்கைகளோட வந்து அதிகப்படியான எண்ணங்கள் இருந்து ஏற்படுற அந்த பயமும் அந்த சந்தேகமும் வந்து என்ன எதில் இருக்குது அப்படின்னா இந்த கெட்ட விஷயத்துக்குள்ளதாக இருக்குது அப்போ நம்மளோட நம்பிக்கைகளை நல்ல விஷயத்துக்கு நம்ம நகர்த்தி வரணும் அந்த நல்ல விஷயத்தை வந்து ஏற்படுத்தக்கூடியது தான் வாழ்க்கையில் வந்து இறை வழிபாடு அந்த இறை வழிபாட்டுக்குள்ளே நம்ம வரும் பொழுது நமக்குள்ளே வந்து நல்ல நம்பிக்கைகள் உள்ள ஏற்படும் அந்த நல்ல நம்பிக்கைகள் ஏற்படுறதுக்கான கட்டமைப்பு வந்து நம்ம வழிபடக்கூடிய தெய்வங்கள் நம்மளுக்கு அந்த சக்தியை கொடுக்கும் ஆகையினால் நீங்கள் எதிரிகளோட வலைக்குள்ளே விழுந்துராதிங்க அவர்களுக்குள்ளே அவர்களுக்கு சாதகமான நிலைப்பாட்டை நீங்கள் எடுத்துடாதீங்க நீங்கள் முடங்கி போனீங்கன்னா உங்களை சுற்றி இருக்கிற எல்லாமே முடங்கிடும் உங்கள் வாழ்க்கையும் முடங்கிடும் பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே இருக்குங்க அந்த பிரச்சனை எப்படி கையாளுவது அப்படிங்குறதாங்க வாழ்க்கை இந்த கையாளக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா நம்மளை எதிர்ப்பவர்கள் நம்மளை வாழக்கூடாதுன்னு நினைக்கிறவங்கள எப்படி கையாளணும் முதல்ல வந்து அவங்களோட முக்கியமான எண்ணமே என்னென்னா நிறைய பெண்களோட பதிவில் சொல்லிடுது எப்படியாவது என்னை வீட்டை விட்டு அனுப்பணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட குறிக்கோள் அப்படின்னு அப்போது எதிரிகளோட குறிக்கோள் என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இதுவே உங்களோட மிகப்பெரிய பலம் இல்லையா அப்போது அவங்களோட நோக்கம் என்ன உங்களை வெளியே தூக்கி போடணும் உங்களை எப்படியாச்சும் வந்து ஏதோ ஒரு விதத்தில் உங்களை வந்து தவறான ஒரு பெண்மணியாக சித்தரித்து இந்த குடும்பத்திலிருந்தே பிரித்து வெளியே தூக்கி எறியணும் அப்படிங்கிறதான் அவங்க நோக்கம் அந்த நோக்கத்துக்கான எல்லா காரியங்களையும் அவங்க வந்து சிறப்பாக செஞ்சுட்டே இருப்பாங்க ரொம்ப ரொம்ப சிறப்பாக செய்வாங்க அதான் எதிரிகள்னோட நோக்கமே அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க பாலும் தேனும் நம்மளுக்கு கொடுப்பாங்க கொடுக்கவே மாட்டாங்க எட்டிக்காயை விட கசப்பான அனுபவத்தை தான் நம்மளுக்கு கொடுத்துட்ருப்பாங்க நம்மளை துன்புறுத்திட்டு இருப்பாங்க நம்மளை அவமானப்படுத்துவாங்க நாலு பேர்த்திட்ட போய் அந்த தெருவில் நம்மளை பற்றி மோசமாக சொல்லிகிட்டே இருப்பாங்க ஆனால் அவர்களுக்கே தெரியாது நம்மளுடைய குடும்ப விஷயத்தை நம்ம வெளியே சொல்லி நம்மளுக்கு நம்மளே இழுக்கை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம் நம்ம மருமகளை நம்ம குறை சொல்கிறோன்னு சொல்லிவிட்டு நம்ம குடும்ப மானத்தை கொண்டு வந்து வெளியே தெருவில் விட்டுட்டு வந்து ஏலம் போட்டுருக்கோம் அப்படிங்கிறது அந்த குடும்பத்தில் உள்ள மாமியாக இருக்கோ தெரியாது அவர்களுக்கு ஒரே ஒரு டார்கெட் என்ன அப்படின்னா இவ ஆகாது எல்லா மாமியார்களுக்கும் மனசுக்குள்ளே வந்து இந்த எண்ணங்கள் கிடையாது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா தன்னோட மகளாக நினச்சி ஒரு மருமகளை வந்து இருக்கிற வாழ்ந்துட்டு குடும்பம் மாமியார் மாமனாரை வந்து மதிக்காத மருமகளும் நிறையா இருக்காங்க அவர்களும் இதே காரியத்தை தான் செய்கிறாங்க எப்படியாவது வந்து மாமியாரி மரும் மாமனாரையும் இந்த வீட்டை விட்டு துரத்திடணும் அவங்களை கொண்டு எங்கேயோ போகட்டும் எப்படியோ ஆகட்டும் நம்மளை நம்பி நம்மளை அங்கே வந்து ஆக்கி அவங்களுக்கு வந்து எல்லாம் வேத அடிச்சுட்டு அதை இதையும் பண்ணிவிட்டு நம்ம வேலைக்காரியா அப்படின்னு நினைக்கிற எல்லாம் இன்றைக்கி நிறைய உருவாகிட்டாங்க நிறைய இருக்காங்க அந்த மருமகளால் பாதிக்கப்படுற மாமனார் மாமியார்களோட கொடுமை இதை விட பல புரியுது ஏன்னா நம்மளுக்காவது வயசு இருக்குது மருமகள்கள் வந்து குறை சொல்லிக்கிறாங்க மாமியார்களை எனக்கு வந்து பிரச்சனை நாத்தனார் பிரச்சனை எங்களை வாழவே அடைக்கிறாங்க கணவனை என்னை பிரிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆனால் இந்த பிரச்சனையை நீங்கள் வந்து கையாள் உங்களுக்கு வயசு இருக்குது வயசு தெம்பு இருக்குது உடம்புல வந்து ஆரோக்கியம் இருக்குது ஆனால் வயோதிகத்தில் இருக்கும் வந்து மாமனார் மாமியார்களை விரட்டி அவங்கள வெளியே ஏற்றணும் அப்படின்னு நினைக்கிற மருமகளோட செயலும் இங்கே கண்டிக்கத்தக்கக்கூடிய கூடிய தான் இருக்குது இவர்களோட நான் வந்து இந்த செயலை வந்து நிச்சயமாக வந்து தெய்வம் நம் வந்து மன்னிக்காது அதுக்கும் அவர்களோட வாழ்க்கையில் சில தடுமாற்றங்களையும் எதிர்காலத்தில் இவங்களும் ஒரு மாமியாராக மாற போகிறாங்க அப்படிங்கிற ஒரு உண்மையும் அவங்க உணர்ந்துக்கணும் ஏன்னா வரப்போகிற எப்படிப்பட்ட எப்படிப்பட்டவனு தெரியாது நீங்கள் பத்து மடங்கு இருந்தீங்கன்னா நூறு மடங்கு இருப்பாங்க அன்பால் நீங்கள் பத்து மடங்கு இருந்தீங்கன்னா வர்ற மருமகம் அன்பால் நூறு மடங்கு இருப்பாங்க மோசமான மருமகளாக நீங்கள் பத்து மடங்கு இருந்தீங்கன்னா உங்களை விட ஆயிரம் மடங்கு மோசமான மருமகளாக உங்களுக்கு வருவாங்க இதுதாங்க நம்ம செய்கிறது என்றைக்குமே திருப்பி வந்து நம்மளுக்கு சிறப்பாக செஞ்சுட்டு போகிறது தான் வாழ்க்கை அதுதான் விதி அது வந்து மாற்றவே முடியாது அப்படிங்கிறத நீங்கள் வந்து நம்புங்க அப்போ நம்ம இன்றைக்கி செய்கிற செயலில் நல்லதாக கெட்டதா அப்படிங்கிறது யோசனைக்காவது நம்மளால் வர முடியும் அந்த யோசனையே இல்லாமல் நிறைய பேர் இங்கே வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படி வாழக்கூடிய மனிதர்களால் தான் வந்து இன்றைக்கி நிறைய அந்த மாதிரி வாழக்கூடிய இளம் தம்பதிகள் பிரிகிறாங்க நிறைய கொடுமைகள் அனுபவிக்கிறாங்க இந்த கொடுமைகளையெல்லாம் பார்த்து வளரக்கூடிய அந்த வீட்டோட பேரம்பேத்திகளோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க அவங்களோட மனநிலையில் வந்து அந்த நம்பிக்கை அந்த வாழ்க்கைக்குள்ளே அவங்க போயிடுவாங்க ஐயோ வாழ்க்கையில் நம்மளும் வாழ்க்கையில் முன்ன அடுத்தது இப்படி தான் கஷ்டப்படணுமோ அப்படிங்கிற வாழ்க்கையில் பிடிப்பில்லாத ஒரு பயத்துக்குள்ளே போயிடுவாங்க அப்போது இதெல்லாம் வந்து நம்மளோட வாழ்க்கையில் நம்மளோட சமூகத்தில் நம்மளோட சந்ததிக்கு தான் இதெல்லாம் நடக்குது அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரி மருமகளை குடும்பப்படுத்துகிற மாமியார்களும் உணரணும் அதே மாதிரி நம்மளோட வம்சாவளியை சேர்ந்தவங்களை நம்மளோட வம்ச விருத்தியான ஒரு பெரிய தலைமுறை தான் முன்னோர்களை தான் நம்ம குடும்பப்படுத்துகிறோம் இந்த வீட்டை விட்டு வெளியேற்றுறோம் அப்படிங்கிறத மருமகள்களும் புரிஞ்சுக்கணும் இந்த மருமகள்களுக்கு மகன்களும் இன்றைக்கி வந்து நிறையா துணையாக இருக்காங்க எங்கள் அம்மாவே சொன்னாங்க கண்ணாரை பார்த்து ஒரு சம்பவத்தை ஒரு இருந்து ஒரு பெரிய மனுஷனை பெத்த மகன் வந்து போ வெளியே போ நீ இங்கே வராத நீங்கள் வந்ததினாலே பிரச்சனை தான் என் குடும்பத்தில் நான் நிம்மதியாகவே இருக்க முடியாது அப்படின்னு அவ்வளவு பெரிய வீட்டுகள் வாசலில் நிறுத்தி ஒரு பெரியவரை வலுக்கட்டாயமாக ஒரு மகன் வந்து வெளியே அனுப்புகிறான் அப்போது அந்த மனிதரோட வாழ்ந்த என்ன அவர் கட்டி வச்ச அந்த கனவுகள் அந்த கோட்டைகள் அந்த வீடெல்லாம் அவர் கட்டணம் தான் அவரோட உழைப்பில் சம்பாதிச்சது தான் ஆனால் அன்றைக்கி வந்து அந்த வீட்டில் ஒரு செங்கல் அளவும் கூட அவருக்கு உரிமை இல்லாமல் பண்ணக்கூடிய பெற்ற மகனோட இந்த நிலைமை நினச்சி பாருங்கள் எவ்வளோ கொடுமையான விஷயம் அப்போ நம்ம வாழும் வாழ்க்கையில் எல் ஏதோ ஒரு மனிதர்களை நம்ம வந்து புறக்கணிச்சுட்டே இருக்கோம் ஏதோ ஒரு மனிதர்களை வந்து நமக்கு காயப்படுத்திகிட்டே இருக்கோம் ஏதோ ஒரு மனிதர்களை நம்ம துன்பப்படுத்திகிட்டே இருக்கோம் அப்படின்னா நிச்சயமாக இதுக்கெல்லாம் சேர்ந்து நம்மளுக்கு பின்னாடி நம்மளோட வாழும் காலத்திலே நம்ம அனுபவிக்கக்கூடிய நிலையே இறைவன் நம்மளுக்கு கொடுத்துருவான் ரொம்ப மோசமான நிலைக்கு வந்து நம்ம காலம் இன்னும் இருக்குங்க நம்ம வாழ்கிறது மிக மோசமான நிலைக்கு நம்மளோட வாழ்க்கையை வந்து நம்மளே வந்து உருவாக்கி கூடாது முடிந்த வரைக்கும் வந்து அப்படியான ஒரு நிலைப்பாட்டை நம்ம எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு பின்னாடி வர்ற சந்ததியர்களும் இதை வந்து தொடர்ந்து அதை சுமக்கக்கூடிய மிகப்பெரிய பாவத்துக்கு ஆகிடுவாங்க நான் ஒன்றே ஒன்று தான் கடைசியாக நான் சொல்ல விரும்புகிறது நம்பிக்கையோடு இருங்க உங்களை யார் புறக்கணித்தாலும் அங்கே வந்து ரொம்ப மன திடத்தோடு அங்கே வாழக்கூடிய ஒரு சகோதரியான இங்கே இருங்க உங்களை யாரெல்லாம் புறக்கணித்து வெளியே தூக்கி போடணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களோட கனவுகளை பொடியாக்கணும் அப்படின்னா நீங்கள் நம்பிக்கையால் கட்டமைக்கப்பட்ட வாழ்க்கை வாழுங்க மிக திடமான மனநிலையுடன் அதை எதிர்கொள்ளுங்கள் மௌனமாகிருங்க அன்பால் எல்லாத்தையுமே அடக்கி ஆண்டு அந்த இடத்த அதிகாரத்தை கைப்பற்றுங்க இறங்கி செய்யுங்க வேலையை அந்த குடும்பத்தில் வந்து உங்களை கேட்காமல் எந்த வேலையும் செய்யக்கூடாது எந்த காரியம் என் மருமகளை கேட்காம நான் செய்ய மாட்டேன் ஏன் அப்படின்னா அவள் சொல்கிறது ரொம்ப சரியாக இருக்கும் அவள் வந்து ஒரு ஒரு விஷயத்தை சொன்னானே என் மருமக மாதிரி சரியான முடிவெடுத்து செய்ய முடியாது அப்படிங்கிறது வந்து மாமனார் மாமியார் நம்பக்கூடிய ஒரு ஆளாக நீங்கள் மாறுங்க அப்படிப்பட்ட ஆளாக நீங்கள் மாறணும் அப்படின்னா சிஸ்டத்துக்குள்ளே கொண்டு வாங்க உங்கள் வாழ்க்கையை இந்த இந்த நேரத்தில் தான் காலையில் எந்திரிக்கணும் இதை தான் நம்ம பண்ணணும் தான் வீடு இருக்கணும் இப்படி தான் எல்லாமே இருக்கணும் சமையல் முறைகள் இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் நம்ம சாப்பிட்ணும் இப்படி தான் அந்த நேர நேரத்துக்கு இதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்துக்குள்ள ஃபேமிலியை கொண்டு வாங்க உங்களை கண்டு எல்லாருமே மிரளக்கூடிய ஒரு ஆளாக நீங்கள் மாறுவீங்க கண்டிப்பாக வந்து மதிப்பு மிக்க ஒரு உயர்மான உயர் உய உயர்தரமான வாழ்க்கை யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா அன்பால் எல்லாத்தையும் கட்டி ஆளக்கூடிய ஆளாக நம்ம இருக்கும் பொழுது தான் அந்த அது கிடைக்கும் நிறைவான வாழ்க்கையே கிடைக்கும் அதனால் அன்பையும் நம்பிக்கையுமே குடிங்க கொஞ்ச நாளைக்கு வந்து பிடிச்சி இதெல்லாம் சமாளிங்க நீங்கள் நினைக்கிற ஆள் நான் கிடையாது நீங்கள் தப்பாக பேசுகிற ஆள் நான் கிடையாது அப்படிங்கிற நிரூபிக்கக்கூடிய ஒரு தன்மையில் அங்கே இருங்க எப்போவுமே வெளியேறக்கூடிய மனநிலையில் அந்த இடத்துல வாழாதீங்க அந்த இடத்துல நின்று சாதித்து நிரூபித்து விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாழுங்க அந்த வாழ்க்கையே மிகப்பெரிய அற்புதமான வாழ்க்கையாக இருக்கும் நன்றி வணக்கம் சகோதரிகளே